வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். இந்த வீடியோவில் நம்ம அஃப்லெட் லா காலேஜஸ்க்கு வந்துட்டு 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் சீட்டு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சீட்டு இல்லை, எல்லாமே முடிஞ்சுன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு இமெயில் மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க, லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3 இயர்ஸ் எல்எல்பி அப்ளை பண்ணிவிட்டு கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிப்பீங்க. கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 18 காலேஜஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே காலேஜஸ் கொடுத்துருப்பாங்க, இன்க்ளூடிங் இந்த ப்ரைவேட் லா காலேஜஸோட சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜ் தாண்டி நீங்கள் ப்ரைவேட் லா காலேஜஸும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் லா காலேஜில் சீட்டெல்லாம் ஃபில்ஃபில் ஆகிட்ட அப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ப்ரைவேட் லா காலேஜுக்கு வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸில் வந்துட்டு நீங்கள் ப்ரைவேட் லா காலேஜை இன்க்ளூட் பண்ணதால் நீங்கள் ஆல்ஃபில்படிக் ஆர்டர்வைஸ் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு சென்னை கொடுத்துருக்கீங்க, ஆனால் சென்னையில் சீட்டு கிடைக்கலன்னா செங்கல்பட்டுலேயும் சீட்டு கிடைக்கலன்னா வேலூர், வேலூர்லேயும் சீட்டு இல்லைன்னா திருச்சி, திருச்சியிலையும் சீட் இல்லைன்னா கோவை, கோவையிலையும் சீட் இல்லைன்னா மதுரை. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவாக வந்து பார்ப்பாங்க. ரெண்டு எல்லாத்துலேயும் வந்து சீட்டு வந்து ஃபில்ஃபில் ஆகிடுச்சு, எதுலேயும் காலேஜில் வந்து சீட்டு இல்லைன்னா அடுத்ததான் நீங்கள் எங்கள் ப்ரைவேட் லா காலேஜஸ் மென்ஷன் பண்ணிக்கன்னு பார்ப்பாங்க. அந்த ப்ரைவேட் லா காலேஜில் உங்களுக்கு சீட்டு வாக்கேன்ஸ்னால் அந்த ப்ரைவேட் லா காலேஜை மென்ஷன் பண்ணி உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. இதுதான் இப்போதைக்கு வந்து நடந்துருக்கு. நிறைய கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு ப்ரைவேட் லா காலேஜ் போட்டு தான் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து போயிருக்கு. நிறைய கேண்டிடேட் வந்து சொல்லியிருக்காங்க என்னால் வந்து ஃபீஸ் பே பண்ண முடியல, அந்த மாதிரி நிறைய வந்து பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய கேண்டிடேட் வந்துட்டு கேட்குறாங்க, கமெண்ட்ஸ்லேயும் கேட்குறாங்க வேறு என்ன சோர்ஸுன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ஒரே ஆப்ஷன், நம்ம வந்துட்டு அந்த காலேஜை அப்ரோச் பண்ணிவிட்டு வேறு என்ன ஒரு மூணில் ஒரு பங்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுற அந்த மாதிரி எதனாச்சும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்களா பார்க்கலாம். இல்லை எதனாச்சும் ரீஅலாட்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புலாம், ரீஅலாட்மெண்ட் மோஸ்ட்லி வந்து ப்ரைவேட் லா காலேஜ் நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேருந்து ரீஅலாட்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, வெறும் 10%, அதுவும் யூனிவர்சிட்டி நினச்சா மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு வந்துட்டு ரீஅலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதெல்லாம் கவர்மெண்ட்டில் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் போது நீங்கள் வந்து வெறும் கவர்மெண்ட் லா காலேஜ் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் லா காலேஜில் சீட்டு இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. சீட்டு இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணி கவர்மெண்ட் லா காலேஜில் சீட்டு இல்லை, வேறு என்ன காலேஜில் நீங்கள் வந்துட்டு வில்லிங்காக இருக்கீங்களா ப்ரைவேட் லா காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த நீங்கள் ஓகே சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைவேட் லா காலேஜ் இது பண்ணுவாங்க. இதில் மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு 65% எடுத்தவங்க, 70% எடுத்தவங்க, 72% எடுத்தவங்க, யார் யாரெல்லாம் வந்துட்டு ப்ரைவேட் லா காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருமே வந்துட்டு நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சீட்டு இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஹூ ஆர் வில்லிங் டு பே த ஃபீஸ், ப்ரைவேட் லா காலேஜில் நான் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் என்னோடய பர்சன்டேஜ் மார்க் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் நான் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன்னா நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டு இது பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டில் சப்மிட் பண்ணிட்டீங்க, இப்போ அலாட்மெண்ட் ஆர்டருக்கோசம் வெயிட் பண்ணிங்களா, டேரெக்டாக நீங்கள் வந்து காலேஜ் யூனிவர்சிட்டியை அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்துட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய கேண்டிடேட் வந்துட்டு ப்ரைவேட் லா காலேஜ் கிடைக்கிறதால அவங்க வந்துட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வருஷத்துக்கு 1,00,000 வந்துட்டு என்னால் வந்து பேர் பண்ண முடியாது, என்னால் இந்த லா டிகிரிக்கு வந்துட்டு 1,00,000 வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, என்னால் வந்துட்டு ரொம்ப நான் வந்துட்டு ஏழை குடும்பத்தில் தான் இருக்கேன், என்னால் வந்துட்டு ஃபீஸ் பே பண்ண முடியாது, அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. அதில் நீங்கள் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணி யார் யாரெல்லாம் வந்துட்டு அப்ரோச் பண்ணுமோ நீங்கள் யூனிவர்சிட்டி இது பண்ணலாம். இன்கேஸ் அந்த ஏழை மாணவர்கள்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு எதனா ஸ்காலர்ஷிப் கிடைக்குதா, இல்லை ஸ்காலர்ஷிப்ஸ் எதனாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை அந்த காலேஜஸை காண்டாக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள். இதையும் தாண்டி எனக்கு வேறு என்ன காலேஜ் இருக்கா, வேறு ஸ்டேட்டில் போய் நான் படிக்க முடியுமா, வேறு ஸ்டேட்டில் படிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் நான் வந்து வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். வேறு ஸ்டேட்டு நீங்கள் போனோன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எழுத வேண்டியது இருக்கும், என்ட்ரன்ஸ் எழுதலைன்னா அதுக்கு தனியாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில காலேஜஸ்லாம் இருக்குது, ஆந்திரா இருக்குது, கர்நாடகா இருக்குது, கேரளா இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது, டெல்லி இருக்குது, உத்தரப்பிரதேஷ், பீகார், அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்லலாம் வந்து காலேஜஸ் லா காலேஜஸ் வந்து ரன் ஆகிருக்கு, அங்கே கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம். தமிழ்நாடோட ப்ரைவேட் லா காலேஜஸோட கம்பேர் பண்ணும்போது அந்த சைடில் இருக்கிற ப்ரைவேட் லா காலேஜோட ஃபீஸ் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் மூலியமாக என்ட்ரன்ஸ் மூலியமாக நீங்கள் எழுதி போகிறதால உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 30,000 வந்து முடிக்கும். இன்னும் ஒன்று அங்கே போய் நீங்கள் தங்கி படிக்கிற செலவில் உங்களுக்கு ஆடன் ஆகும். இதுதான் ஒரு வாய்ப்புகளாக வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் அதை பற்றி நீங்கள் வீடியோஸ் எதுனாச்சும் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. நான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றி நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன், என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வந்து கிளாட்டை பற்றி நான் வந்து போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ஆல் இந்தியா பார் கவுன்சில்ஸ் பற்றி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு ஸ்டேட்டை பற்றி நான் வந்து வீடியோஸை போடுறேன். மறக்காமல் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன், யாராலும் லா டிகிரி படிக்க விரும்புகிறாங்களோ. நன்றி, வணக்கம்.